Welcome to Galatine for Tamil. இன்னைக்கு இந்த வீடியோல ரொம்பவும் அமேசிங்கான ஸ்கல்ப்சர்ஸ், ஆர்ட்ஸ் அண்ட் நிறைய விஷயங்கள் சாட்டிஸ்ஃபைங்கான வீடியோஸ் பத்தி தாங்க பார்க்க போறீங்க. இந்த வீடியோ உண்மையிலேயே செம்மையா இருக்கும். அதனால ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க. இன்னைக்கான வீடியோவோட क्वेश्चन என்ன அப்படினா, இப்போ நடந்து முடிஞ்ச எலெக்ஷன்ல சீக்கிரமே ரிசல்ட் டேட்டோ அனௌன்ஸ் பண்ண போறாங்க. இந்த தடவை யார் வின் பண்ணுவா அப்படினு சொல்லிட்டு மறக்காம நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை லைக் பண்ணி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அப்படினா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கான என்கரேஜ்மெண்ட்டா இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நீங்க பார்க்க போறது ஃபிளிப் புக். யாருக்கெல்லாம் ஃபிளிப் புக் டிராயிங்னா என்னன்னு தெரியும் அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஃபிளிப் புக் டிராயிங்னா வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. பாக்கெட் டைரி மாதிரி ஒரு குட்டியா டைரி இருக்கும். அதுல நிறைய பேஜஸ் இருக்குங்க. அதுல நம்ம குட்டி குட்டியா டிராயிங்ஸ் வரையணும். அதாவது ஒரு பக்கம் மூவ் ஆகுற மாதிரி வரைஞ்சிட்டு அடுத்த பேஜ்ல இன்னொரு பக்கம் மூவ் ஆகுற மாதிரி வரையணும். இப்போ நீங்க பாக்குற இந்த டிராயிங்ல ரெண்டு பர்சன்ஸ் ஃபுட்பால் விளையாடுற மாதிரியும் ஒரு ஃபுட்பாலை ஒருத்தர் தூக்கி பேஸ்கெட் குள்ள போடுற மாதிரியும் வரைஞ்சிருக்காங்க. ஆனா இது ஒரே டிராயிங்ல அவங்க வரையில கிட்டத்தட்ட 200 பேஜுக்கு வரைஞ்சிருக்காங்க. இந்த ஃபிளிப் புக்கை அப்படியே ரொட்டேட் பண்ணி விடும்போது அந்த பேஜ் அப்படியே வந்துகிட்டே இருக்கும். அது பார்க்கறதுக்கு நமக்கு இந்த பர்சன்ஸ் மூவ் ஆகுற மாதிரியே இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோவில் இவர் காட்டன் கேண்டி பண்ணிட்டு இருக்காருங்க. நீங்கள் நம்ம சேனலில் இது வரைக்கும் நிறைய காட்டன் கேண்டிஸ் பார்த்துருப்பீங்க. ஆனால் இந்த காட்டன் கேண்டி ரொம்பவே ஸ்பெஷலான காட்டன் கேண்டி. ஏன் அப்படின்னா இந்த காட்டன் கேண்டியில் வித்தியாசமான கலர்ஸில் ஃப்ளார்ஸோட பெட்டல்ஸை உருவாக்குறாங்க. பார்க்குறதுக்கே அழகாக இருக்குல்ல? இதை பார்த்த உடனே சாப்பிடவே தோண மாட்டேங்குங்க. ஏதோ ஒரு ஃப்ளார் மாதிரி தான் தோணுது. இப்போ நீங்க பார்க்க போறது பஃபி ஸ்கல்ப்சர்ஸ். இது ரொம்பவும் யூனிக்கான ஆர்ட்டுங்க. இந்த ஆர்ட் பண்றதுக்கு பல வருஷம் ஆகுமா? இதை பல வருஷமா ஒரு ஆர்டிஸ்ட் பண்ணியிருக்காரு. இப்போ நீங்க பார்க்குற இந்த ஆர்ட் எல்லாமே பார்க்கறதுக்கு அப்படியே மனுஷங்க மாதிரியே இருக்குல்ல? மனுஷங்க கொடுக்குற வித்தியாசமான போஸ் மாதிரியே இருக்குல்ல? இந்த ஆர்ட்டை எதை வச்சு பண்ணியிருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க? எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இதை பார்த்த உடனே ஏதாவது மார்பிள்ஸ் அப்படி இல்லைன்னா பாறையை செதுக்கி செதுக்கி இந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினச்சிங்க. ஆனால் இந்த ஆர்ட்டை வேறு லெவலில் எதை வச்சு பண்ணியிருக்காங்கன்னா காட்டனை வச்சு பண்ணியிருக்காங்க. காட்டன், அதுக்கப்புறமா குட்டி குட்டி சாஃப்டான நூலை வச்சு பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே செம்மையாக இருக்குல்ல? ஆர்டிஃபிஷியலாக உருவாக்குன மனுஷங்க மாதிரியே இருக்கிற எலும்புக்கூடு மேலே நிறைய காட்டனை சுற்றிக்கிட்டே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறமா அதுக்கு மேலே நிறைய ஃபேப்ரிக்கையும் சுற்றிருக்காங்க. அதுக்கும் மேலே குட்டி சாஃப்டான த்ரெட்ஸையும் சுத்திருக்காங்க. அதுக்கப்புறமா பார்க்கறதுக்கு ஸ்கல்ப்சர்ஸ் இந்த மாதிரி இருந்திருக்குங்க. இந்த ஸ்கல்ப்சர்ஸை 1-2 நாளெல்லாம் பண்ணி முடிக்கலையா? பல வருஷமா டைம் எடுத்து தான் இந்த ஸ்கல்ப்சர்ஸை பண்ணியிருக்காங்களா? அதுக்கப்புறமா தான் இந்த ஸ்கல்ப்சர்ஸ் பார்க்கறதுக்கு அப்படியே புஷ் புஷ்ன்னு வந்திருக்குங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது நேச்சர் ஆர்ட். அதாவது நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் வச்சு தான் இந்த மாதிரி ஆர்ட்டை பண்ணியிருக்காங்க. நேச்சுரலாக அப்படின்னா மரத்துலேருந்து விழுற சின்ன சின்ன விதைகள், சின்ன சின்ன இலைகள், காஞ்ச இலைகள்லாம் இருக்கும் இல்லையா? அதை வச்சு தான் இந்த மாதிரி ஸ்கல்ப்சர்ஸை உருவாக்கியிருக்காங்க. இது மோஸ்ட்லி பிரான்ஸ் இருக்கு இல்லையா? அதே மாதிரி நேச்சுரல் மெட்டீரியல்ஸ் எல்லாம் வச்சு தான் உருவாக்கியிருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ஆர்ட்டை ஃபுல் அண்ட் ஃபுல் காஞ்ச இலைகளை வச்சு உருவாக்கியிருக்காங்க. உண்மையிலேயே சூப்பராக இருக்குல்ல? இப்போ நீங்கள் பார்க்க போகிறது நைஃப் மசாஜ். நீங்கள் நிறைய மசாஜ் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனால் இந்த கத்தி மசாஜை கேள்விப்பட்டிருக்கவே மாட்டீங்க. ரொம்பவும் அதிகமாக ஃபேமஸாக மசாஜ் பண்ணுற இடம் அப்படின்னா சைனா தான். நம்ம ஊரில் இருந்து நிறைய பேர் டூரிஸ்டர்ஸாக சைனாவுக்கு போவாங்க. அங்கே அவங்க போனவுடனே ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கறது என்ன அப்படின்னா மசாஜுக்கு தான். இந்த மசாஜ் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துருவோமா? அதாவது நம்ம ஊர்லலாம் கறிக்கடை பாய் பெரிய கத்தியாக வச்சு கறியை கட் பண்ணுவாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு பெரிய கத்தியை எடுத்துக்கணுமாங்க. 2 கத்தியை எடுத்துக்கணுமா. அது ஷார்ப்பாக இருக்கணுமாங்க. தோலில் ஒரு துண்டை போட்டு நமக்கு எங்கே அதிகமாக பெயின் இருக்கோ அந்த இடத்துல அப்படியே மெதுவாக கறியை கட் பண்ணுற மாதிரி கஜ கஜ கஜன்னு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணணுமாங்க. நீங்கள் பயப்படலாம் இந்த மசாஜ் பண்ணுறதுக்கு, கத்தி நம்ம மேலே வெட்டிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பயங்கரமாக ப்ராக்டிஸ்லாம் பண்ணவங்க மட்டும்தான் இந்த மசாஜ் பண்ணுறதுக்கு உள்ளே வருவாங்களாம். இந்த மசாஜ் பண்ணதுக்கப்புறமா நம்ம உடம்புல இருக்கிற வலி எதுவுமே இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்காக யாழ்னியக்கா சொன்னாங்கன்னு சொல்லிட்டு உங்கள் வீட்டுக்கு போயிட்டு கிச்சனில் இருக்கிற கத்தி எடுத்து உங்கள் அம்மா மேலே அப்பா மேலெலாம் வச்சு மசாஜ் பண்ணிடாதீங்க செல்லுங்களா. அது ரொம்பவும் அபாயகரமான விளையாட்டு. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது அக்வேரியம் பாத்ரூம். நீங்கள் நல்லா வயிறு முட்டை சாப்பிட்ணும், நிறைய டிஷ்ஷஸ் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஹோட்டலுக்கு போயிருக்கீங்க. அங்கே போய் உட்கார்ந்த உடனே உங்களுக்கு வயிற்று கலக்குதுங்க. என்ன பண்ணுவீங்க? டக்குன்னு பாத்ரூமுக்கு தான் ஓடுவீங்க. ஒரு சிலர் பாத்ரூமுக்கு போனாங்கன்னா கிட்டத்தட்ட அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் ஆக்குவாங்க. அப்படி என்னத்தை தான் பண்ணுவாங்கன்னே தெரியாது. நானும் அந்த கேஸ் தான். பாத்ரூமுக்கு போனால் போகும்போதே மொபைல் எடுத்துகிட்டு போயிடுவேன். ஏன்னா பாத்ரூமில் அரை மணி நேரம் இருக்க போகிறோம், நமக்கு போர் அடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் இந்த ஹோட்டல்லையும் பண்ணியிருக்காங்க. நம்ம ஹோட்டலுக்கு வர கஸ்டமர்ஸ் திடீர்னு அர்ஜென்ட்டுக்குன்னு பாத்ரூம் போனாங்கன்னா அவங்களுக்கு அங்கே போர் அடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவே அவங்களுடைய பாத்ரூமை வேறு லெவலில் செட் பண்ணியிருக்காங்க. அதாவது நீங்கள் பாத்ரூமில் உட்காந்துக்கிட்டே ஃபுல்லாக மீன்களை ரசிக்கலாமா அப்படியே அக்வாரியம் செட்டப்ல உருவாக்கியிருக்காங்க. இந்த செட்டப்பை உருவாக்குறதுக்கு இந்த ஹோட்டலுக்கு எவ்வளவு செலவாயிருக்கு தெரியுமா? கிட்டத்தட்ட $220,000 செலவு பண்ணியிருக்காங்க. பா வேற லெவல்ல. ஆனா என்ன மாதிரி ஆட்களுக்கு இந்த மாதிரி டாய்லெட்னா இருந்ததுன்னா சூப்பரா தான் இருக்கும். இப்போ நீங்க பார்க்க போறது ஃபிஷ் பிளேயிங் ஃபுட்பால். பீட்டர்னு ஒருத்தர் இருந்திருக்காருங்க. அவர் வீட்டில் ஒரு பெரிய மீன் தொட்டியில் நிறைய மீன் வளர்த்துருக்காரு. பீட்டருக்கு ஃபுட்பால்னா ரொம்ப பிடிக்குமா, அதனால அவரோட மீன் தொட்டியை அப்படியே ஃபுட்பாலில் இருக்கிற கிரவுண்டு மாதிரியே உருவாக்கியிருக்காருங்க. அதுக்கப்புறமா அவர் வளர்க்குற எல்லா மீன்களுக்கும் கிட்டத்தட்ட 3 மாதம் ட்ரைனிங் கொடுத்துருக்காரு. எதுக்கு அப்படின்னா ஃபுட்பால் விளையாடுறதுக்கு. அந்த ட்ரைனிங் முடிஞ்சதுக்கப்புறமா இந்த மீன்கள் ரொம்பவே அழகாக ஃபுட்பாலும் விளையாடுதுங்க. அந்த ஃபுட்டேஜ் தான் இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கு நம்பவே முடியல. ஆனால் இது உண்மை. மீன்கள் ஃபுட்பால் விளையாடுதுங்க. ஆச்சரியமா இருக்குல்ல? இப்போ உங்க எல்லாருக்கும் பிடிச்ச அதாங்க உங்க கமெண்ட்ஸ்க்குலாம் ரிப்ளை பண்ண போறோம். வாங்க சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட்ஸ் பண்ணிருக்காங்கன்னு பார்க்கலாம். இளவரசன் செல்லம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அக்கா நான் உங்கள் சேனலுக்கு பைத்தியம், பட் நானும் கமெண்ட்ஸ்லாம் பண்ணுறேன், ஆனால் நீங்கள் மெசேஜே பார்க்க மாட்டீங்க, எனக்கு ரொம்ப சேடாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுடைய கமெண்ட்டை நான் பார்த்துட்டு தான் செல்லம் இருக்கேன். இப்போ உங்களுடைய நேமை நான் சேனல்லையும் ரீட் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் சேடாலாம் இருக்காதீங்க, ஹாப்பியாக இருங்க. உங்களுக்கு எங்கே லாங் ட்ரைவ் போகணும்னு ஆசை அப்படின்னு கேட்டிருந்தேன். அதுக்கு பூஜாச்சில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அவங்களுக்கு இந்த உலகம் முழுக்க சுற்றி பார்க்கணும்னு ஆசையா, உலகம் முழுக்க லாங் ட்ரைவ் பண்ணணும்னு ஆசையா. உங்களுடைய ஆசை கண்டிப்பாக ஒரு நாள் நிறைவேறும் செல்லும். தருண் ஜெயசித்ராச்சில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஜப்பானுக்கு லாங் ட்ரைவ் போகணும்னு ஆசையா, இப்போதான் கொரோனாவே முடிஞ்சுதுன்னு சொல்லி அப்பாடான்ட்டு இருந்தா செகண்ட் வேவ்னு சொல்லி இப்போ லாக்டவுனும் போட்டுட்டாங்க. நீங்கள் ஜப்பானுக்கு போய் புதுவிதமான ஏதாவது வைரஸை எடுத்துகிட்டு வந்துடாதீங்க செல்லும். லாக்டவுன் போட்டது உங்களுக்கு ஹாப்பியாக இல்லைனா நாட் ஹாப்பியாக அப்படின்னு நான் கம்யூனிட்டி போஸ்ட்லேயும் ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அதுக்கு நிறைய செல்லங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு செல்லம் சொன்ன பதில் எனக்கு உண்மையிலேயே டச்சிங்காக இருந்தது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த கொரோனா டைமில் எங்கள் வீட்டில் எந்த வேலையும் இருக்காது, எங்கள் வீட்டில் சாப்பிட்றதுக்கு கூட சாப்பாடு இருக்காது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. கவலைப்படாதீங்க செல்லம், எல்லாமே சீக்கிரமே சரியாயிடும். எல்லாருமே இந்த செல்லத்துக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த அழகான ஹவுஸ் டிராயிங்கை தியாஸ்ரீ செல்லம் தான் வரைஞ்சிருக்காங்க. உங்கள் டிராயிங் ரொம்பவே அழகாக இருக்குது செல்லம். இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோவில் இடப்பெறணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு நாளும் நான் அப்லோட் பண்ணுற வீடியோவில் சில கேள்விகள் கேட்டிருப்பேன். அந்த கேள்விக்கு நீங்கள் மறக்காமல் கமெண்ட்டில் போய்ட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குதோ அந்த பதிலை எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.